பாருங்க, இப்போ ஆர்பிஐ வந்து பேசியிருக்காங்க, அதாவது ஆர்பிஐ வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் வந்து 2000 நோட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து வாபஸ் வந்திருக்கு பேங்க்குக்கு அப்படின்னு நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், அதாவது விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலே அவங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ நோட்டு வந்து, இப்போ அதாவது பொதுமக்கள்கிட்ட இருந்தால் 10 நாளில் வந்து போட்டுருவாங்க. இதே இது பெரிய நிறைய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து அவங்க போட முடியாது, அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களுடைய அவங்களுக்கு எல்லா அதாவது அவங்க புள்ளி விவரங்களோட கரெக்டாக கண்டுபிடிக்கணும். பாருங்க, இந்த 10 நாள் கூட பாருங்க எங்கெங்க பைசா இருக்குன்னு உண்மையிலே அவங்க ரைடு பண்ணுவாங்க, அது கண்டிப்பாக தூக்குறதுக்கு என்னெல்லாம் இருந்தாலும் பண்ணுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இருக்கு, ஏன்னா அந்த 30,000 கோடி அதில் அதில் விசாரணை வளையல தளத்தில் இருக்க தான் செய்யுது. அதை சபரிசன் உதயநிதி ஸ்டாலின் அந்த மேட்ரு இந்த இதுலையும் விசாரணை இருக்கும். அதனால பாருங்கள் தெரிஞ்சிடும். அதாவது இப்போ 30 லட்சம் கோடி 2000 நோட்டு வெளியே விட்டுருக்கோன்னா இப்போ 10 லட்சம் கோடி வந்து ரிட்டர்ன் வந்துட்டு அடுத்தது 20 லட்சம் கோடி எங்கே இருக்குது, அது உடனே அவங்க வந்து அவங்க விசாரணை பண்ணுவாங்க. விசாரணை பண்ணால் ஒரே நாள் இல்லை, அவங்களுக்கு தெரியும் எங்கெங்கே இருக்குதுன்னு, அவங்களுக்கு உடனே கண்டுபிடிக்க என்ன வேலை நடக்கும் அவங்க பண்ணிடுவாங்க. ஏன்னா பூமிக்குள்ளே தான் இருக்கணும், இந்தியாவில் தான் இருக்குது, வெளியே போக முடியாதுதான், கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ தான் இருக்குது உண்மையிலே யார் யாரும் மாட்டுவாங்க. உண்மையிலே அரசியல்வாதிகள் தான் பெரிய பெரிய அரசியல்வாதி மாட்டுவாங்க, இதுதான் ஒன்று. இந்தியாவில் பெரிய அரசியல்வாதினா காங்கிரஸ்காரங்கள் தான், அதாவது இந்தியா பாதிக்குள்ளே எடுத்து வச்சிருக்கு காங்கிரஸ்காரன். பாருங்கள், ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தாலும் பாருங்கள் அவங்கள்ட்ட 2000 கோடி 3000 கோடி இருக்குது. மல்லிகார்ஜுன்னா 2000 கோடிக்கு அவர் சொத்து இருக்கான், ஏன்னா மோதிஜியே அறிவிச்சிட்டவர் பாராளுமன்றத்தில். அவரும் நான் தலித்துன்னு சொல்லிட்டு அவர் தலித்துக்கு ஒன்றும் பண்ண மாதிரில அவர் குடும்பத்தை மட்டும் நல்லா பண்ணிக்கிட்டார். அதே மாதிரி பாருங்கள் பெரிய காங்கிரஸ் கட்சி தலைவர் பூராமே எல்லாமே கோடீஸ்வரன் இல்லை, பெரிய கோடீஸ்வரன் அவங்க தான் எந்த எல்லா ஸ்டேட்டுமே. அடுத்த தமிழ்நாடு சொல்லவே இல்லாம் திமுக குடும்பம்,